هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم والعمل. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة دلالة، وكل دلالة في النار. எல்லா புகழும் வல்ல அல்லாஹு ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே, அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய புது வருடத்தின் முதலாவது மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இருக்கும் நாம் இந்த ஆரம்ப பகுதியில் மிக அதிகமாக பேசப்படும் விடயங்களில் ஒன்றுதான் ஆஷூரா நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆஷூரா நோன்பின் சிறப்பை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய பேசப்படுவது மட்டுமல்ல, எம்மில் நிறைய பேரும் இந்த நோன்பை பிடிப்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆஷூரா நோன்பு அது முக்கியமானது என்று அதை பிடிப்பதில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கக்கூடிய நாங்கள், அந்த ஆஷூரா நோன்பு பிடிப்பதற்கு எந்த விடயம் காரணமாக இருந்ததோ அந்த சம்பவத்தை எமது கவனத்தில் பெரும்பாலும் நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ஆஷூராவின் சிறப்பு பேசப்படும் அளவுக்கு இந்த நாளில் நோன்பு நோற்று நாங்கள் இபாதத்தை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு காரணமாக அமைந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சம்பவம், அதனுடைய படிப்பினைகள், இவைகளை பெரும்பாலும் நாங்கள் சிந்திப்பது கிடையாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த ஃபிரஅவுனுக்கும் இடையில் நடந்த சத்தியத்துக்கான அந்த போராட்டம் இருக்கின்றதே, அதன் முடிவோ இந்த ஆஷூரா தினத்தில் தான் நடந்தது.
யாராலும் வீழ்த்த முடியாது, ஒருவரினாலும் தோக்கடிக்கப்பட முடியாது என்றிருந்த அந்த மகா மோசமான அந்த ஃபிரௌன் சத்தியத்தை எதிர்த்த காரணத்தினால் இந்த ஆசூரா தினத்தில் தான் அழிக்கப்பட்டான். எமக்கு தெரியும் இந்த சம்பவத்தின் பாடங்கள் படிப்பினைகள், இதனுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாம் பெறுவதற்குள்ள புத்திமதிகள் என்ன இருக்கின்றது என்பதை கொஞ்சம் சுருக்கமாகவும் அவசரமாகவும் நாங்கள் இன்றைய ஹுத்பாவிலே விளங்க முயற்சிப்போம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துவுக்கு முன் 1391 பிறந்தே 1271 மூத்தானதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாறு சொல்லுகின்றது. அப்படியென்றால் கிறிஸ்துவுக்கு முன் 1300-1400 வருடங்களுக்கு முன்னால் இன்றிலிருந்து சுமார் 3300 அல்லது 3400 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததுதான் இந்த சம்பவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அந்த பனூ இஸ்ரவேலர்களும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதற்கு நன்றியாக மூசா நோன்பு வைத்தார்கள், நோன்பு பிடித்தார்கள். நபி அவர்களும் நோன்பு பிடித்தார்கள். நபிமார்கள் எல்லோருமே ஏகத்துவத்தை நிலைநாட்ட, சத்தியத்தை நிலைநாட்ட, நீதியை நிலைநிறுத்த, அநீதத்தை இல்லாமலொழிக்க வந்தவர்கள் என்ற அடிப்படையில் எல்லோருமே ஒரு அணியில் தான் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நபி மூசாவுக்கு நடந்த அந்த முக்கியமான சம்பவத்துக்கு நன்றியாக நபி அவர்களும் இந்த நோன்பை தொடர்ந்து நோற்று வந்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வருடா வருடம் ஆசூரா நோன்பு இருப்பது, இந்த சம்பவத்தையும் நாங்கள் வருடா வருடம் நாங்கள் அடிக்கொரு முறை எமது சிந்தனைக்கு எடுத்து நாம் எமது கள நிலவரத்தை, எமது வாழ்க்கைக்கு தேவையான, எமது ஈமானுக்கு தேவையான படிப்பினைகளை படித்துக் கொள்ள வேண்டிய தேவையையும் இது உணர்த்துவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மைக்கும் பொய்க்கும் இடையில், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான போராட்டம் இருக்கின்றதே, இது வரலாறு நெடுகிலுமே தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு போராட்டம் தான். நாங்கள் இன்று சில சந்தர்ப்பங்களில் சத்தியத்தை சொல்லும் பொழுது பாவத்திலும் கெட்ட விடயங்களிலும் மூழ்கியிருக்கும் கூட்டத்தை திருத்துவதற்கு முயற்சிக்கும் பொழுது அவர்களினால் எதிர்ப்போ இன்னல்களோ வரும் பொழுது சில பேர் இதை புதிதாக பார்ப்பார்கள். இது ஒன்றும் புதிது அல்ல. ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான போராட்டம் என்பது வரலாறு நெடுகிலும் தொடர்ந்து இருந்து வந்த ஒன்றுதான். எப்படி இந்த போர் சத்தியத்துக்கு எதிர்ப்பு எப்படி தொடராகவே இருந்து வந்திருக்கின்றதோ, அதே போன்று அந்த போரின் இறுதியிலே, அந்த போராட்டத்தின் முடிவிலே சத்தியத்துக்கு வெற்றி கிடைப்பது என்பதும் வரலாறு நெடுகிலும் நடந்து வந்திருக்கின்றது. வரலாறு நெடுகிலுமே அடக்க முடியாத, வீழ்த்த முடியாத எதிரி என்று நினைத்த சத்தியத்தின் எதிரிகளெல்லாம் இந்த போராட்டத்தின் இறுதியிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டுதான் இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு முக்கியமான தத்துவங்களை மூசா ஃபிரௌனுடைய இந்த வரலாறு எங்களுக்கு அழகாகவே வலியுறுத்துகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தை சொல்ல வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஃபிரௌனுடைய கொடுங்கோல்தனமான ஆட்சியை இல்லாமலாக்க வந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏகத்துவத்தை நிலைநிறுத்த வந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனினால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய கூட்டமாகிய பனூ இஸ்ரவேலர்களும் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கும் நாங்கள் பார்க்கலாம், அன்றைக்கு அந்த ஃபிரௌன் அப்படி சத்தியத்தை எதிர்த்தான் என்றிருந்தால், சத்தியவாதிகளுக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்தான் என்றிருந்தால், இன்றைக்கும் நாங்கள் பார்க்கலாம் ஃபிரௌன்கள் இல்லாமல் இல்லை, சின்ன சின்ன ஃபிரௌன்கள் என்று அங்குமிங்கும் ஊர்களிலும் இருக்கின்றார்கள். சில பள்ளிவாசல்களின் நிர்வாகிகள் அல்லது சின்ன சின்ன அதிகாரங்களுடன் இருக்கக்கூடிய அதிகாரிகள், எங்கெல்லாம் சத்தியம் வருகின்றதோ, எங்கெல்லாம் சத்தியம் தலை தூக்குகின்றதோ, அதை அடக்கி அதை நசுக்குவதற்கு சின்ன சின்ன ஃபிரௌன்கள் இன்றும் கூட பல இடங்களிலும் அநியாயங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
அந்த பிரவுனை போன்று இல்லாவிட்டாலும் நாட்டின் ஜனாதிபதி அல்லது அதிகாரமுள்ள பெரிய தலைவர் என்ற அமைப்பில் பெரிய பிரவுன்களும் இந்த காலத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்குமிங்கும் பல நாடுகளிலே சத்தியவாதிகளுக்கு எதிராக ஆட்சியையும் அதிகாரத்தையும் படை பலத்தையும் பணத்தின் பலத்தையும் வைத்து அவர்களை ஒடுக்கக்கூடிய பல பிரவுன்களை நாங்கள் இப்பொழுதும் காணுகின்றோம் அல்லது கேள்விப்படுகின்றோம். நல்ல தாயிகள், சத்தியத்துக்கான அழைப்பாளர்கள், நல்ல இறைவாசிகள், இறை விசுவாசிகள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுபவர்கள், அசத்தியத்துக்கு எதிராக புரட்சி செய்பவர்கள், இவர்கள் எல்லோரும் பல பிரவுன்களினால் கொடுமைப்படுத்தப்படும் இந்த காலத்திலே இந்த பிரவுனை பற்றியும் அவரை எதிர்த்தந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நாங்கள் விளங்கிக் கொள்வது மிகவுமே பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நத்லு அலைக மின் நபி மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி, முஹம்மதே உங்களுக்கு மூசா ஃபிர்அவுனுடைய சம்பவத்தை அதை சத்தியமான வடிவத்திலே முறையாக நாங்கள் சொல்லுகின்றோம். லிகௌமி யுமினூன், விசுவாசிகளான ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சம்பவத்திலே எமக்கு படிப்பினை இருப்பதை அல் குர்ஆன் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் நிறைய வரலாறுகள் கூறப்பட்டிருக்கின்றன, நிறைய வரலாறுகள் கூறப்பட்டிருக்கின்றன. கூறப்பட்டுள்ள அல் குர்ஆனின் வரலாறுகளிலே, அல் குர்ஆனில் வந்துள்ள வரலாறுகளிலே மிகவும் நீண்ட, மிக அதிகமான சூறாக்களில் பேசப்பட்ட வரலாறு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் நடந்த இந்த சத்தியத்துக்கான போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே எமக்கு தெரியும் மூசா என்று சொல்லிவிட்டாலே அடுத்ததாக எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அந்த பிரவுனைத்தான். அவர்களுக்கும் இடையில் நடந்த இந்த பிரச்சனையை பொதுவாக நாங்கள் விளங்கி வைத்திருந்தாலும் கூட அதை துல்லியமாக எங்கு எங்கு என்னென்ன படிப்பினைகள் இருக்கின்றன அந்த பின்னணியிலே அதை நாங்கள் பெரும்பாலும் விளங்காமல் விட்டுவிடுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களில் வந்த முக்கியமான ஒரு நபி, உலுல் அஸ்மு என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்களில் இறை தூதர்களில் கடுமையான சவால்களையும் மிகப்பெரிய எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு அதில் மனம் தளராமல் உறுதியாக போராடியவர்கள் என்று பெயர் பெற்ற நபிமார்களிலும் விசேஷமாக காணப்படக்கூடிய உலுல் அஸ்ம்களில் ஒருவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். பனு இஸ்ரவேல் என்று, இஸ்ரவேலியர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே அந்த கூட்டம், அவர்கள் யாக்கூபு நபியுடைய வழித்தோன்றல்கள் தான் அவர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பட்டப்பெயர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்ற அந்த யாக்கூப் நபியுடைய பிள்ளைகளின் வழித்தோன்றல்கள் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அந்த வழித்தோன்றலில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்தார்கள். எகிப்து நாட்டிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வந்து சேர, அதற்கு பின்னால் அவர்களுடைய சகோதரர்களும் தாயும் தந்தையும் அங்கு வந்து சேர, யூசுப் நபியுடைய காலத்திலிருந்தே இந்த பனு இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இருந்தார்கள். எகிப்திலே செல்வ செழிப்போடு, அதிகாரத்துடன், கௌரவத்துடன் இவர்கள் வாழ்ந்து வந்த காலத்திலே எகிப்தில் வந்த சில ஆட்சியாளர்கள், இடையில் வந்தவர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுமைகளை கொடுக்க துவங்கினார்கள். அந்த எகிப்தின் ஆட்சியாளர்கள் ஃபிரவுன்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுபவர்கள். பல ஃபிரவுன்களின் காலத்திலே பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுமை நடந்தாலும் கூட மூசா நபியுடைய காலத்தில் இருந்த அந்த ஃபிரவுனுடைய காலத்தில் மிக பெரிய அளவில் கொடுமைகளும் இன்னல்களும் பனு இஸ்ரவேலர்களுக்கு நடந்திருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஃபிரவுன் என்றால் எல்லோருக்குமே தெரியும் தான், அகம்பாவத்துக்கும் மமதைக்கும் பெருமைக்கும் ஆணவத்தனத்துக்கும் சத்தியத்துக்கு எதிராக கண்டபடி அநியாயங்களை செய்வதற்கும் பெயர் போன அந்த வேலைகளுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கும் ஒரு பெயர் தான் இந்த ஃபிரவுன் என்ற பெயர். எகிப்தின் ஆட்சி அவனின் கையில் இருந்தது, கொடுங்கோல் தனமாக இருந்தான் அந்த ஃபிரவுன். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான அநியாயங்களை சத்தியத்துக்கு எதிராக செய்திருக்கின்றான்.
அண்ணா ரப்புக்கும் உள்ளாயலா, உங்களின் மிக உயர்ந்த இறைவன் நாயன் நான் தான் என்று சொல்லும் அளவுக்கு அகங்காரம் பிடித்தவனாக இருந்தான். அல்லாஹுடனே முட்டிக் கொண்ட மிக மோசமானவன். மா அழிம் துலக்கும் மின் இலாஹின் கயிறே, என்னை தவிர வேறொரு கடவுள் உங்களுக்கு இருப்பதாக எனக்கென்றால் தெரியாதே. நான் தெரிந்த மட்டில் நான் தான் உங்களுக்கு கடவுள் என்று கூட சொன்னான். அந்த அளவுக்கு அகங்காரமாக நடந்தவன் தான் இந்த பிரவுன். அந்த பெரிய நாட்டின் முழு அதிகாரமும் அவனிடம் இருந்ததே. லட்சக்கணக்கான படையுடன், மிக பெரிய செல்வத்துடன், செல்வாக்குடன் அந்த பிரவுன் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஃபிரௌன் இப்படி இருக்கும் பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையும், அதை தொடர்ந்து அந்த வரலாறும் வருகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் நாம் படிக்கும் பாடங்கள் பல. அதில் ஒன்றுதான், அல்லாஹுவின் ஏற்பாட்டை யாராலும் நிறுத்த முடியாது. ஒன்று நடக்க வேண்டும் என்றிருந்து அல்லாஹ் ஏற்பாடு செய்திருந்தால் அதை எந்த விதத்திலும் தடுத்து விட முடியாது. நாம் மிக கவனமாக இருக்கின்றோம், முன்னெச்சரிக்கையாக நடக்கின்றோம். இது வந்துவிடக்கூடாது, இது நிகழ்ந்துவிடக்கூடாது, இப்படியெல்லாம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கு முடியுமான எல்லா விதமான பாதுகாப்புகளையும் நாங்கள் செய்தாலும் கூட வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருந்தால் அது வந்தே தீரும். நாங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும், என்னதான் தப்பிப்பதற்கான வழிகளை நாங்கள் திட்டமிட்டாலும் அதிலிருந்து தப்ப முடியாது. லாயுகுனில் ஹதரு மினல் கதரி என்று சொல்லுவார்கள். முன்னெச்சரிக்கையாக கவனமாக நாங்கள் நடக்கின்றோம் என்பதனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலிருந்து எங்களுக்கு தப்பிவிட முடியாது. இந்த சம்பவத்தில் நாம் விளங்கும் இந்த முக்கியமான உண்மை இந்த சம்பவத்தில் இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். பனு இஸ்ரவேலர்களை அடக்கி ஒடுக்கி தனக்கு வேலைக்காரர்களாக, அடிமைகளாக அந்த நாட்டிலே அவர்களை பாவித்து வந்தார்கள் இந்த கிபுத்திகளாகிய இந்த பிரவுன்கள் ஆட்சியாளர்கள். இப்படி பிரவுனுடைய ஆட்சி நடக்கும் காலத்திலே பிரவுன் ஊகிக்கின்றான், சில விடயங்களை வேற்று அவன் அனுமானிக்கின்றான். எனது ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆபத்து இந்த பனு இஸ்ரவேலர்களிலிருந்து வரவிருக்கின்றது. இந்த இஸ்ரவேலியர்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அந்த பிள்ளையினால் எனது ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு எல்லாம் ஆபத்து வரப்போகின்றது என்பதை பிரவுன் ஊகித்து விடுகின்றான். அதை அவன் அறிந்து கொள்ளுகின்றான். எனது ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்று நினைத்த அந்த பிரவுன் அந்த ஆபத்தான அந்த நபர் வந்துவிடக் கூடாது என்பதற்கு கொடுங்கோல் தனமான நடவடிக்கைகளை எடுத்தான். என்ன செய்தான் தெரியுமா? இஸ்ரவேலியர்களில் இருந்துதான் ஒரு பிள்ளை பிறக்கப் போகின்றது, அந்த பிள்ளைதான் எதிர்காலத்தில் எனக்கு ஆபத்தாக வரப்போகின்றது என்பதை உணர்ந்த பிரவுன் அந்த பனு இஸ்ரவேலர்களில் ஆண் குழந்தைகள் பிறந்து அவைகள் உயிருடன் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தான். கடுமையான சட்டத்தை பிறப்பித்தான். தனது இராணுவத்தையும் தனது படை வீரர்களையும் அனுப்பி, எங்கெல்லாம் பனு இஸ்ரவேலிய பெண்களுக்கு குழந்தை பிறக்கின்றதோ அது ஆண் குழந்தையாய் இருந்தால் அப்படியே துடிக்க துடிக்க அந்த குழந்தையை வெட்டி கொள்வதற்கு கட்டளையிட்டான். எந்த அளவுக்கு கொடுமையாக நடந்தார்கள் என்றால், இஸ்ரவேலிய பனு இஸ்ரவேலை சேர்ந்த அந்த பெண்கள் கர்ப்பிணிகள், முழுமாத கர்ப்பிணிகளுடைய வயிற்றை கூட கிழித்து அது ஆண் பிள்ளையாய் இருந்தால் பிறப்பதற்கு முன்னாலேயே துடிக்க துடிக்க கொண்டு போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் கவனமாக மிக துல்லியமான ஏற்பாடுகளை எல்லாம் அந்த ஃபிரௌன் செய்திருந்தும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள். எப்படியெல்லாம் அவர் வரக்கூடாது என்று அவன் நினைத்தானோ அவர்கள் வருவதற்கான வழியை அல்லாஹ் வைத்து விட்டான். வருடா வருடம் தொடர்ந்து இது நடக்கும் பொழுது பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனிடம் வந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள், ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் இதை செய்வதாயிருந்தால் செய்யும்படி. ஃபிரௌனும் அப்படி செய்யும் பொழுது அந்த பிள்ளையை கொல்லுவதற்கு அந்த ஃபிரௌனுடைய படைகள் வந்தும் கூட அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். இதிலிருந்து நாம் புரிவது என்ன தெரியுமா? சில ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னால் அநியாயமாக ஆட்சி செய்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் வித்தியாசமானவர்கள். எனது ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்று அவர்கள் தெரிந்து கொண்டால், எனது ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்று அவர்கள் பயந்து விட்டால் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள
தனது சிம்மாசனத்தை தக்க வைத்துக் கொள்ள எதையும் செய்வதற்கு பின்வாங்க மாட்டார்கள். மனிதாபிமானமே இல்லாத, இரக்கமே இல்லாத, ஆக மோசமான வேலைகளையும் செய்வார்கள். எனது ஆட்சி போய்விடக் கூடாது என்பதற்காக நாம் தான் காணுகின்றோமே. எமது நாட்டில் கூட சில அரசியல்வாதிகள் அல்லது சில அரசியல் தலைவர்கள், சில காலங்களில் இருந்த நாட்டின் தலைவர்கள் கூட எனது ஆட்சிக்கு ஆபத்து வருமோ என்று பயந்த சந்தர்ப்பங்களில் யாரெல்லாம் தனக்கு வில்லனாக, யாரெல்லாம் தனக்கு எதிரியாக வருவானோ என்று கணித்ததன் பின்னால் அவனை அப்படியே இல்லாதொழிப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவனது மானத்தை போக்குவார்கள், அவன் மீது அபாண்டங்களை சுமத்துவார்கள். கூலிக்கு ஆள் வைத்து அவனை கொன்று ஒழித்து விடுபவர்கள் கூட இருந்திருக்கின்றார்கள். ஆட்சிக்கு வருபவர்கள் அப்படித்தான். அவர்கள் கெட்டவர்களாக இருந்துவிட்டால் அவர்களுடைய செயல்கள் ஆச்சரியமாக அமைந்துவிடும். இப்படியும் மனிதர்கள் செய்வார்களா என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள எப்படியும் செய்வார்கள். அதைத்தான் பிரவுன் செய்தான். பச்சிலம் குழந்தைகளை துடிக்க துடிக்க அப்படி வெட்டி கொள்வது என்பது சாதாரணமல்ல. பிரவுனுக்கு தேவை ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதுதான். மறுபுறத்தில் என்னதான் கவனமாக இருந்திருந்தாலும் கூட அல்லாவின் ஏற்பாட்டை தடுக்க முடியாதே. எந்த ஒரு பிள்ளைக்காக பல்லாயிரம் பிள்ளைகளை கொண்டு குவித்தானோ, எந்த பிள்ளை வந்துவிடக் கூடாது என்று பல்லாயிரம் பிள்ளைகளை கொன்று குவித்தானோ, அந்த பிள்ளை தப்பிவிட்டது மட்டுமல்ல, ஆச்சரியம், அது பிரவுனுடைய மாளிகையில் தான் வளர்ந்தது. அல்லாஹ் அப்படித்தான் ஏற்பாடு செய்தான். அந்த பிள்ளை பிரவுனின் மாளிகைக்கு வர பிரவுனே தனது பிள்ளையை போன்ற அந்த பிள்ளையை வளர்க்க அந்த பிள்ளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எதிர்காலத்தில் அவனது அந்த மோசமான கொள்கைக்கும் அவனது அநியாயமான ஆட்சிக்கும் ஆபத்தாக வந்து முடிந்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கலாம், அநியாயமாக நிர்வாகம் செய்பவர்கள், அநியாயமாக ஆட்சி செலுத்துபவர்கள், என்றைக்கும் அவர்களுடைய மனதிலே ஒரு அச்சம் இருக்கும். எனது அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்க யாராவது வந்து விடுவார்களோ, எங்காவது புரட்சி வெடித்து விடுமோ, எங்காவது ஒரு புதுமையான வித்தியாசமான வீரன் வந்து விடுவானோ என்று என்றைக்கும் பயத்துடன் தான் இருப்பார்கள். அதில் கவனமாகவே இருப்பார்கள். எங்கெல்லாம் எழுச்சிகளோ, எங்கெல்லாம் சத்தியத்துக்கான முன்னேற்றம் வருகின்றதோ, அங்கெல்லாம் அதை நசுக்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், உலகத்திலே சக்தி வாய்ந்த முஸ்லிம் அல்லாத பல நாடுகள் இருக்கின்றார்கள். முஸ்லிம் அல்லாத பல நாட்டின் தலைவர்கள் இருக்கின்றார்கள். பெரிய இராணுவம், பெரிய ஆட்சி அதிகாரம் என்றெல்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் என்னதான் தைரியமாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை செய்தாலும் கூட இஸ்லாமிய உணர்வுள்ள நல்ல போராளிகள் வந்துவிடக் கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மன்னராட்சிகள் ஒரு பொருட்டல்ல, அவர்களுக்கு ஏனைய முஸ்லிம்களின் முன்னேற்றங்கள் ஒரு பொருட்டல்ல. பணம், அதை முஸ்லிம்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. இஸ்லாமிய உணர்வுள்ள, இந்த உலகத்தின் போக்கை மாற்றும் அளவுக்கு போராட்ட குணமுள்ள ஒரு கூட்டம் வந்துவிடக் கூடாது என்பதில் என்றைக்குமே இவர்கள் கவனமாகத்தான் இருப்பார்கள். அதனால் தான் பார்க்கலாம், அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களையும் உங்களுக்கு பார்க்கலாம், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சார்பாக முஸ்லிம்கள் சமூகத்திலிருந்து ஒரு நல்ல போராட்டத்துக்கான அடையாளம் ஆரம்பமாகின்றதோ, அங்கு போய் ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்றில் பழத்தை பாவித்து அல்லது தந்திரத்தனமாக அந்த போராட்டத்தை நசுக்கி விடுவார்கள். இந்த அரபு நாட்டிலே, அரபு பிராந்தியத்திலே இந்த இஸ்ரேல் நாடு இருக்கின்றதே, எந்த விதமான சட்ட ரீதியுமற்ற அநியாயமாக உருவாக்கப்பட்ட இந்த நாடு, அநியாயம் செய்பவர்களுக்கு தெரியும் எப்படியும் நான் அநியாயக்காரன் தான் என்று. அதற்கு எப்படியாவது தண்டனை வரும் என்று அவன் எதிர்பார்ப்பான் தான். இஸ்ரேல் நாட்டை உருவாக்கியதன் பின்னால் அதற்கு முதலாவது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, என்ன சொன்னான் தெரியுமா, இந்த பிராந்தியத்திலே அல்லது உலகத்திலே சோசலிச கொள்கைகளின் வளர்ச்சியோ அல்லது தேசியவாத கொள்கைகளின் வளர்ச்சியோ அல்லது இந்த பிராந்தியத்தில் இருக்கும் ஆட்சிகளோ, அரபு மக்களின் மன்னர் ஆட்சிகளோ, இதை பற்றியெல்லாம் நாங்கள் பயப்பட தேவையில்லை, எமக்கு பயம் கிடையாது. ஆனால் எமக்கு பயம் என்ன தெரியுமா, நீண்ட நாட்களாக
எழும்பாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அடங்கா பிடாரியான அடக்க முடியாத அந்த இஸ்லாமிய உணர்வைத்தான் நாங்கள் பயப்படுகின்றோம். அந்த இஸ்லாமிய உணர்வு மாத்திரம் விழித்துக் கொண்டால் எங்களால் தப்ப முடியாது, அது விழித்துக் கொள்ளக் கூடாது என்பதிலே நாங்கள் என்றைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் என்று முதலாவது தெரிவு செய்யப்பட்ட இஸ்ரேலின் பிரதமர் அன்றைக்கே சொல்லியிருந்தான். இஸ்லாமிய உணர்வு வந்துவிடக் கூடாது, அந்த சரியான ஈமானிய போராட்டம் மாத்திரம் வந்துவிட்டால் உலகத்தில் எந்த சக்திக்குமே தாக்குப்பிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஃபிரஅவுனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த இந்த போராட்டம் இருக்கின்றதே, இது நீண்டது, இதில் நிறைய பாடங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான், இந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்களே அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களது அநியாயத்தை தட்டி கேட்க, அவர்களிடம் நியாயம் கேட்க, அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல யாராவது நியாயமான ஒருவர் வந்துவிட்டார், அவருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒன்றுதான் அவரை பற்றி மக்களிடத்தில் பிழையாக பிரச்சாரம் செய்வார்கள். ஏதோ இவர்கள் மக்கள் மீது பெரிய பற்று உள்ளவர்கள் போன்றும், அந்த மக்களுக்கு இவரினால் ஆபத்து வரும் என்றுதான் நான் பயப்படுகின்றேன் என்றும், எனக்கொண்டும் இதனால் ஆபத்து வராது, அதற்கு நான் பயப்படவில்லை என்பது போன்றும் தான் நடப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவன் தான் நாயன், அவனையே வணங்க வேண்டும் என்று அந்த ஏகத்துவத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்து ஃபிரௌனுடன் சொன்ன பொழுது, ஃபிரௌன் பார்த்தான், இவ்வளவு நாளாக இந்த கூட்டத்தை நான் அடக்கி வைத்திருந்தேன், ஏமாற்றி வைத்திருந்தேன், இந்த கூட்டத்திற்கு சத்தியத்தை சொல்லி அவர்களிடத்தில் விழிப்பை ஏற்படுத்தி அவர்களிடத்தில் அறிவை கொடுத்து அவர்களிடத்தில் கொள்கையை கொடுக்க ஒருவன் வந்திருக்கின்றான், இவனை இல்லாமலாக்க என்ன செய்யலாம், எனக்கு இவனால் ஆபத்து என்று சொல்ல முடியாது. அதனால் என்ன சொன்னான் தெரியுமா மக்களிடத்தில், இன்னி அஹாஃபு அய்யுபத்தில தீனக்கும், மூசா பொல்லாதவன் உங்களுடைய மார்க்கத்தை மாற்றி விடுவான் என்று நான் பயப்படுகின்றேன். மக்கள் மீது ஏதோ பரிதாபம் உள்ளவனை போன்று, மக்களுக்கு ஆபத்து வரும் என்று பயப்படுவதை போன்று மக்கள் மத்தியில் இந்த வந்திருக்கும் சத்தியவாதிகளுடைய அந்த அவர்களுடைய அவர்களுடைய பெயரை கெடுத்து அவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது பரவலாகவே தலைவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான். அந்த பிரஹோன் அந்த பெரிய எகிப்தின் மக்களை எல்லாம் தனது கட்டுப்பாட்டில் வைத்து நான் கடவுள் என்று அவன் சொல்லி அவர்களும் அதை பொதுவாகவே நம்பி செயல்பட்டார்கள் என்றால் உண்மையில் ஆச்சரியம் தானே, உண்மையில் ஆச்சரியம் தானே. நாம் கேள்விப்படுகின்றோமே, சில சூஃபி தலைவர்களை பார்க்கின்றோம், அவர்களது சீடர்கள் அவர்களுடன் நடக்கும் விதத்தை பார்த்தால் ஆச்சரியம், என்ன இப்படியும் ஒரு நிலையா, இவர் சொல்வதையெல்லாம் இப்படி நம்புகின்றார்களா, அல்லது இவர் எப்படி இவர்களை வசியம் செய்து வைத்திருக்கின்றார் என்று நாங்கள் சிந்திக்கலாம். ஒரு உண்மை இருக்கின்றது, என்ன தெரியுமா, மக்களிடத்தில் எப்பொழுது அறிவு இல்லாமல் போய்விடுகின்றதோ, போராடும் குணம் எப்பொழுது இல்லாமல் போய்விடுகின்றதோ, மக்கள் மடையர்கள் என்று தலைவர்கள் எப்பொழுது புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது அந்த தலைவர்கள் அந்த மக்களை தான் நினைத்தபடியெல்லாம் திருப்பி விடுவார்கள். சொல்லுகின்றான், அந்த மக்களை எப்படி மாடாக்கினான், அந்த மக்களை எப்படி ஒரு அறியாமைக்கு கொண்டு போனான் தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா, அவர்களது அறியாமை, அறியாமையின் காரணமாக அவர்கள் தலைவர் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டும் கூட்டமாக இருந்ததனால் அவர்கள் புரட்சிக்கு விருப்பம் கிடையாது, அதற்கு ஆர்வம் கிடையாது, அறிவும் கிடையாது. ஃபிரௌன் சரியாக புரிந்து கொண்டான், நான் சொல்வதைக்கெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கூட்டம், நான் சொல்வதையெல்லாம் நம்பும் ஒரு கூட்டம், அவர்களை இலேசாக கண்டான், இலகுவாக இவர்களை எனது வழிக்கு திருப்பி விடலாம், இவர்களை சரியாகவே எனது வலைக்குள் வைத்துக் கொண்டு நான் நினைத்ததையெல்லாம் சொல்லலாம், சாதிக்கலாம், எவ்வளவும் அநியாயம் செய்யலாம் என்பதை புரிந்தான். அதனால் தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த கூட்டம் அவன் சொன்னபடியெல்லாம் நடந்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த அழகான இந்த நீண்ட வரலாறில், பெரிய வரலாறில் உள்ள பாடங்களில் இன்னும் ஒன்றுதான், சத்தியம் இருக்கின்றதே, உண்மை இருக்கின்றதே, அது கஷ்டமானதுதான், அதை அடைவது என்பது போராடித்தான் அடைய வேண்டும். ஆரம்பத்தில் அது கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் அதனுடைய இன்பமும் அதனுடைய ருசியும் இருக்கின்றதே, அது ஆச்சரியமானது. உள்ளத்தில் ஈமான் மாத்திரம் சரியாக பதிந்துவிட்டு
விட்டால் சுன்னாவை பற்றிய அந்த பற்று, சுன்னாவை பற்றிய தெளிவு, அந்த நபியின் மீது மாற முடியாத அன்பு, இவைகள் சரியாக வந்துவிட்டால் ஒரு சுன்னாவுக்காக என்ன தொல்லைகள் வந்தாலும் பொறுத்துக் கொள்வார்கள், அதை இன்பமாகத்தான் காணுவார்கள். அப்படித்தான் சத்தியம் என்றைக்குமே அது உள்ளத்துள் சரியாக புகுந்துவிட்டால், அது சரியாக குடியேறிவிட்டால், அந்த உள்ளம் அதனுடைய இன்பத்தை சரியாக உணர துவங்கிவிட்டால், அதற்கு பின்னால் என்ன நடந்தாலும் அந்த துன்பம் எல்லாம் நாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம். இவ்வளவு கஷ்டம் கொடுக்கின்றார்களே, அவர் பொறுக்கின்றாரே என்று நாங்கள் ஆச்சரியப்படுவோம். அவருக்கு அதுவெல்லாம் பெரிய கஷ்டமாகவே இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீழ்த்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தடி என்ற அந்த அற்புதத்தை அவர்களை வீழ் அதை இல்லாமலாக்கி அதை தோக்கடிக்க ஃபிரௌன் சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்தான். தேசத்தில் உள்ள மிக தலை சிறந்த சூனியக்காரர்களையான ஒன்றாக திரட்டி அவர்களுக்கெல்லாம் இந்த மன்னனாகிய ஃபிரௌன் சொன்னான், எனக்கு உதவியாக நீங்கள் வாருங்கள், இந்த மூசாவை மாத்திரம் நீங்கள் வீழ்த்தி விட்டால் உங்களுக்கு நான் நிறைய கூலியை தருவேன். அவர்களும் வந்தார்கள். மன்னர் அழைக்கின்றார். மன்னருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி மன்னனின் எதிரியை வீழ்த்தி விட்டால் எல்லா சுகபோகங்களும் கிடைக்கப் போகின்றது, மன்னரிடத்தில் நெருக்கமான இடமும் கிடைக்கப் போகின்றது. வீழ்த்துவோம் என்றுதான் அந்த சூனியக்காரர்கள் வந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதத்தை கண்டு அது சூனியம் அல்ல என்ற உணர்ந்தவுடன் அவர்கள் உடனேயே இஸ்லாத்துக்கு வந்தார்கள். உடனேயே அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபவுல்கிய சஹரத்து சாஜிதீன், அந்த சூனியக்காரர்கள் சுஜூதில் வீழ்ந்தார்கள். மூசாவுடைய இறைவனை நாங்களும் நம்பிவிட்டோம் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகின்றார்கள், கானு அவ்வலன் நஹாரி சஹரதன் வ ஆகிரஹு பரரதன், காலை பொழுதிலே சூனியக்காரர்கள் என்ற மோசமான நிலைமையிலே இருந்தவர்கள் மாலை பொழுதாகும் பொழுது பரரதன் கண்ணியமான நல்ல மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அந்த கொள்கை புகுந்து விட்டது. இவர்கள் சத்தியத்தை விளங்கினார்கள். உடனே அதனுடைய இன்பத்தை கண்டார்கள். உடனே இஸ்லாத்துக்கு வந்தார்கள். வந்தவுடனே இந்த ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த சம்பவத்தில் இன்னொரு படிப்பிடையும் இருக்கின்றது. என்ன தெரியுமா? சத்தியத்துக்கான பயணத்தின் போது பிழையில் இருப்பவர்களிடம், நீங்கள் இப்படியெல்லாம் செய்வது பிழையே, இதுக்கு இதுதான் ஆதாரம், இதுதான் ஆதாரம் என்று ஆதாரங்களை முன்வைத்ததன் பின்னால் அந்த பிழையிலே இருப்பவர்கள் ஆதாரம் இல்லாமல் போகும் பொழுது தனது கருத்தை நிரூபிக்க, தனது கருத்தை பாதுகாத்துக் கொள்ள தன்னிடம் ஆதாரமோ அறிவோ இல்லாமலாகும் பொழுது பிழையிலும் அசத்தியத்திலும் இருப்பவர்கள் கையில் எடுக்கும் விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் அடக்குமுறையையும் அநியாயத்தையும் தான் கையில் எடுப்பார்கள். இதைத்தான் ஃபிரௌன் செய்தான். எந்த சூனியக்காரர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று அழைத்தானோ அந்த சூனியக்காரர்களே மூசாவின் பக்கம் போய்விட்டார்கள். இதற்கு மேல் இவர்களுடன் ஒன்றும் பேச முடியாது, தன்னிடம் சொல்லுவதற்கு காட்டுவதற்கு ஆதாரம் கிடையாது. அந்த நேரத்தில் ஆயுதத்தை தான் ஃபிரௌன் கையில் எடுத்தான். ஃபிரௌன் அவர்களை பார்த்து சொன்னான், உங்களது கைகளையும் கால்களையும் நான் வெட்டி போட்டு விடுவேன், உங்களுக்கு நான் கடுமையான தண்டனையை தந்து விடுவேன் என்றெல்லாம் அவர்களை மூசா அந்த ஃபிரௌன் அச்சுறுத்தியதை நாங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள், எமக்கு சத்தியம் கிடைத்து விட்டது, அதற்கு பின்னால் உன்னை நாங்கள் அதை விட்டுவிட்டு உன்னை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம் இந்த மூசாவுடைய ஃபிரௌனுக்கும் மூசாவுக்கும் நடந்த இந்த சம்பவத்தின் ஒரு கட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். சூனியக்காரர்களை இவன் தான் அழைத்தான். இந்த ஃபிரௌனின் பார்வையில் வளர்ந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஃபிரௌனுக்கு நன்றாக மூசாவின் ஆரம்பம் தொடக்கம் அன்று வரை எல்லாமே நன்றாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் கூட இந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் மூசாவிடம் தோற்று போய் அல்லது சத்தியத்தை விளங்கி இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? அதை அப்படியே புரட்டி போட்டு விட்டான். நீங்கள் பார்க்கலாம், சில ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், சில அமைப்பின் தலைவர்கள் இருக்கின்றார்கள், சில பொறுப்பாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களுடன் அவர்களுக்கு ஆதரவாக சில பேர் இருப்பார்கள், அவர்களுடன் இருந்து அவர்களது பிழைகளை எல்லாம் சரிகண்டு பிழைகளுக்கெல்லாம் ஆதரவாக பேசிக்கொண்டு இருப்பார்கள். அந்த மனிதர்கள் இவர்களை விட்டும் தூரமாகி சத்தியத்தை விளங்கி அதிலிருந்து வெளியாகியதன் பின்னால் இவ்வளவு காலமும் நான் இருந்தது விலை, நான் இப்பொழுது உண்மையை உணர்ந்து விட்டேன் என்று அந்த தலைவரை விட்டுவிட்டு அந்த அதிகாரியை விட்டுவிட்டு இவர்கள் வெளியே போகும் பொழுது அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிழையான அந்த அநியாயக்கார அதிகாரிகளின் போக்குகளில் ஒன்று என்ன தெரியுமா? தன்னுடன் அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்களை ஓஹோ ஆஹா என்று பாராட்டுவார்கள். அவர்கள் தன்னை விட்டு போன உடனேயே ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த அபாண்டங்களையும் இல்லாத பொருள்
பொருளாத பொய்களையும் அவர்கள் மீது நாக்கூசாமல் அள்ளி வீசி விடுவார்கள். ஃபிரௌன் அதைத்தான் செய்தான். தன் கண் முன்னாலேயே தான் கொண்டு வந்தவர்கள் தோற்றுவிட்டார்கள், தனது எதிரியின் பக்கம் போய்விட்டார்கள். உடனே ஃபிரௌன் சொன்னான், என்ன தெரியுமா, இன்னஹு லகபீருக்கும் உள்ளது அல்லமக்கும் சிஹர, உங்களுக்கு இந்த சூனியத்தை படித்து தந்தது உங்களின் தலைவனாகிய மூசா தான். இந்த மூசா மகாபெரிய சூனியக்காரன், இவன் தான் உங்களுக்கு சூனியத்தை சொல்லித் தந்தான் என்று மூசாவின் மீது அபாண்டத்தை சுமத்தினான், சூனியக்காரன் என்று சொன்னான். இமாம் இப்னு கஸீர் ரஹமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் பொழுது சொல்லார்கள், ஃபிரௌனுக்கு நன்றாக தெரியும் நான் சொல்வது பொய் என்று, ஃபிரௌனுடன் இருப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஃபிரௌன் சொல்வது பொய் என்று. பொய் என்று தெரிந்து கொண்டும் மூசாவுக்கு மக்களிடத்தில் பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அபாண்டத்தை அள்ளி வீசினான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் உள்ள இன்னும் ஒரு பாடம் என்ன தெரியுமா, சத்தியம் வருகின்றது அசத்தியத்துக்கு எதிராக செயல்படுகின்றது. அந்த நேரத்திலே சில பேர் இருக்கின்றார்கள், எமது ஊரிலா இந்த கொள்கைக்காரர்களா, வளர விட மாட்டோம், ஊருக்கே வரவிட மாட்டோம், எனது வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டோம் என்றெல்லாம் பெரிய சண்டித்தனம் பேசுவார்கள். அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் அந்த கொள்கை ஊருக்குள்ளே மாத்திரமல்ல வீட்டுக்கு உள்ளேயும் வந்து விடுகின்றது. சில பேரை நாங்கள் பார்க்கின்றோம் தானே, எனது உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த சத்தியத்தை நான் வரவிட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுடைய காலடியில் வீட்டுக்குள்ளே மனைவியும் வீட்டுக்குள்ளே பெற்ற பிள்ளையும் கூட அந்த கொள்கைக்கு போய்விடுவதை நாங்கள் பார்க்கின்றோமே. ஃபிரௌனுடைய காலத்தில் இது நடந்தது. மூசாவை வைக்க மாட்டேன், இல்லாது ஒழித்து விடுவேன், இந்த மூசா இங்கு இருக்கக்கூடாது, இந்த கொள்கை வரக்கூடாது என்பதற்கு தன்னாலான தனது முழு பலத்தையும் படையையும் பாவித்து மூசா ஃபிரௌன் இப்படியெல்லாம் நடவடிக்கை செய்து கொண்டிருக்க ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளேயே அந்த கொள்கை வந்து விடுகின்றது. மனைவியே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், அதுதான் ஆச்சரியம். ஆசியா நாயகி ஃபிரௌனுடைய மனைவி, அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா, இயல்பாக பெண்கள் இருக்கின்றார்களே, பயந்தவர்கள் மட்டுமல்ல ஆடம்பரமான அலங்காரமான வாழ்க்கைக்கு ஆசையுள்ளவர்களும் கூட. ஆசியா நாயகி ஃபிரௌனின் மனைவி, அவனது கொடுங்கோல்தனம் நன்றாக தெரிந்தவர்கள் பயம் இருந்திருக்கும் இல்லை என்று இல்லை. அடுத்த புறத்தில் அந்த மகாபெரிய மன்னனின் மனைவி என்றால் அரண்மனையில் மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவர்கள், சுகபோக வாழ்க்கை எல்லாமே ஆசியாவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவ்வளவு இன்பம் எல்லாம் இருந்தும் கூட, ஃபிரௌனை பற்றி அப்படியெல்லாம் அச்சம் இருந்தும் கூட, ஆசியா நாயகனுடைய உள்ளத்திலே இந்த சத்தியம் புகுந்து விட்டது. அவர்கள் அதைத்தான் தெரிவு செய்தார்கள். மனைவிக்கும் அவன் தண்டனையை கொடுத்தான். அவர்கள் என்ன துவா கேட்டார்கள் தெரியுமா, இந்த ஃபிரௌனிடமிருந்து என்னை காப்பாற்று, மிகப்பெரிய மாளிகை மிகப்பெரிய அரண்மனை வாழ்க்கை அதுவெல்லாம் ஆசியாவுக்கு பெரிதாக புரியவில்லை. ரப்பிபினிலே இந்தக பைதன் ஃபில் ஜன்னதி, யா அல்லாஹ் சுவர்க்கத்திலே எனக்கு ஒரு வீடை கட்டு என்றுதான் அவர்கள் துவா கேட்டார்கள். இந்த பெரிய அரண்மனைகள் எல்லாம் அழியக்கூடியது, சுவர்க்கம் இருக்கின்றது, அந்த இன்பத்தை விளங்கினார்கள். ஆச்சரியமான வரலாறை நீங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையிலான இந்த போராட்டம், இந்த விடயம் தொடர்ந்து போக போக கடைசியாக இந்த ஃபிரௌன் அவன் தோற்றதாக தோற்கின்றானும் இல்லை, அந்த அவனது அநியாயங்களை விட்டதாகவும் இல்லை. கடைசியாக பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்கள் போய் சொல்லுகின்றார்கள், என்ன தொடர்ந்தும் அநியாயம் நடக்கின்றது, ஊதீனா மின் கபலி அந்தத்தியனா வமின் பஅதி மா ஜிதனா, மூசா நீங்கள் வருவதற்கு முன்னாலும் அநியாயம் தான் நடந்தது, நீங்கள் வந்த பின்னாலும் அது நிற்கவில்லையே, தொடர்ந்தும் இப்படியெல்லாம் அநியாயம் நடக்கின்றதே என்று அந்த பனு இஸ்ரவேலர்களே சொல்லும் அளவுக்கு கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவன் தோற்றுவிட மாட்டானோ, இவனை வீழ்த்த முடியாதோ என்றெல்லாம் பலர் நினைத்திருக்கலாம். அல்லாஹ் ஃபிரௌனுக்கு வித்தியாசமான ஒரு முடிவை தான் வைத்திருந்தான், வித்தியாசமான முடிவை வைத்திருந்தான். போரிட்டு அவனுடன் சண்டையிட்டு போராளிகள் அவனை வீழ்த்த விடாமல் அல்லாஹ் எந்த ஃபிரௌன் யாரை அடக்கி ஒடுக்கி வைத்தானோ அவர்களை நாட்டை விட்டு போக சொன்னான். அவர்களை விரட்டி போன அந்த ஃபிரௌனை அல்லாஹு தஆலா படைகள் இல்லாமலே அழித்து விட்டான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், பனு இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு இந்த எகிப்திலிருந்து நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்ல பல லட்சக்கணக்கான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று பனு இஸ்ரவேலர்களை எல்லாம் திரட்டி எடுத்துக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டு செல்வதற்கு வெளியேறுகின்றார்கள். அப்படியே புறப்பட்டு அவர்கள் சென்று கொஞ்ச தூரம் போனதன் பின்னால் இரவு நேரம் செல்லுகின்றார்கள். ஃபிரௌனுக்கு செய்தி கிடைக்கின்றது. செய்தி கிடைத்தவுடனே லட்சக்கணக்கான தனது படையை எடுத்துக்கொண்டு இவர்களை தப்பவிடக் கூடாது, எப்படியாவது விரட்டி பிடிக்க வேண்டும் என்று
கடும் கோபத்துடன் ஃபிரௌன் விரட்டி வருகின்றான். செங்கடலின் கரைக்கு வந்து விட்டார்கள். அந்த மக்களுடன் மூசா நிற்கின்றார்கள். முன்னால் மிகப்பெரிய சமுத்திரம் இருக்கின்றது. பின்னால் திரும்பி பார்த்தால் அந்த ஃபிரௌன் பெரிய படையுடன் விரட்டி கொண்டு வருகின்றான். அப்பொழுது பலம்மா தரா அல் ஜம்ஆனி அந்த இரண்டு கூட்டமும் ஒன்றை ஒன்று கண்ட பொழுது காலா அஸ்ஹாபு மூசா மூசாவுடைய தோழர்கள் அந்த வந்த கூட்டம் சொன்னார்கள், இன்னால முதிரபோன், நிச்சயத்திலும் நிச்சயமாகவே நாங்கள் சிக்கிக் கொள்ள போகின்றோம் மூசா, நாங்கள் அகப்பட போகின்றோம் என்று கவலையுடன் சொன்னார்கள். என்றைக்குமே ஒரு கூட்டத்தை சத்தியத்தின் போராட்டத்தில் ஒரு தலைவர் வழிநடாத்தும் பொழுது அந்த கூட்டத்தில் பலகீனமானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சில பொழுது பயந்து விடுவார்கள், சில பொழுது அச்சப்பட்டு விடுவார்கள். ஆனால் தலைவர் பயப்படக்கூடாது. சரியான தலைவர் பயப்பட மாட்டார். ஒரு நபி நிச்சயமாகவே பயப்பட மாட்டார். முன்னால் அந்த பெரிய செங்கடல், மிகப்பெரிய சமுத்திரம், பின்னால் ஃபிரௌனுடைய படை வந்திருக்கின்றது. இரண்டுக்கும் நடுவில் சிக்கிக் கொண்ட இவர்கள் மூசாவிடம் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாகவே மாட்டிக்கொள்ளுவோம், அவ்வளவுதான் எல்லாம் முடிய போகின்றது என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சத்தியவாதியின் தைரியத்துடன், ஒரு நல்ல மூமினின் தைரியத்துடன், ஒரு சிறந்த நபியின் தைரியத்துடன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால கல்லா, அப்படி நடக்காது, எனது நாயன் என்னுடன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று ஈமானிய உறுதியுடன் பதிலளித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி ஒன்றுமே நடக்காது, அல்லாஹ் வழிகாட்டுவான், இன்னுமே வழி தெரியவில்லை, காட்டுவான் என்கிற அந்த உறுதியில் எந்த தளர்வும் இருக்கவில்லை. அப்படியே இரண்டாக பிளந்து அப்படியே பெரிய பாதையாக அமைந்து நீர் அப்படியே விலகி நிற்க அந்த மக்கள் அப்படியே அந்த நீரில் இறங்கி நடந்து சென்றார்கள். ஆச்சரியமான அற்புதம், வரலாறில் நடந்த மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று நடக்கின்றது. அந்த நீரில் ஏற்பட்ட அந்த பாதையில் அப்படியே அவர்கள் கடந்து சென்றதன் பின்னால் விரட்டி வந்த பிறகோன் இவர்களை விரட்டி செல்ல வேண்டும் என்று அவனும் அந்த பாதையில் இறங்குகின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ் பிறகோனை அப்படியே அந்த நீரிலே மூழ்கடித்து சாகடிக்கின்றான். மிகப்பெரிய நாட்டின் அதிபதி, அந்த நாட்டின் சகல செல்வங்களும் அவனது கையிலே தான் இருந்தது. அவனை அல்லாஹ் சாகடித்தது அந்த கடல் நீரிலே தாழச் செய்துதான் அல்லாஹ் சாகடித்தான். ஒரு கட்டத்தில் இந்த ஃபிரௌன் சொன்னான் என்ன தெரியுமா? இந்த மிசிரின் ஆட்சி எனது கையில் தான் இருக்கின்றது. மிசிரிலே ஓடக்கூடிய, எகிப்திலே ஓடக்கூடிய இந்த ஆறுகள் எல்லாம் எனது காலுக்கு கீழால் தான் ஓடுகின்றது என்று பெருமையாக பேசினான். எந்த ஆற்றை, எந்த நீரை தனது அதிகாரத்தில் இருக்கின்றது என்று பெருமையாக சொன்னானோ அதிலேயே அல்லாஹ் அவனை அழித்து போட்டான். எந்த கூட்டத்தை வைத்து அநியாயம் எல்லாம் செய்து அவர்களை அடக்கி ஒடுக்கி அவன் தனது சுகபோகங்களை அனுபவித்தானோ அந்த சுகங்களையும் செல்வங்களையும் எல்லாம் இந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். தம் தரகூமின் ஜன்னாத்தின் வாயோன், அவர்கள் அந்த பொதுமக்களுக்கு அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்காமல் சேர்த்து வைத்து சுகம் அனுபவித்த ஃபிரௌனும் அவனது குடும்பமும் அழிக்கப்படுகின்றார்கள். அதையெல்லாம் பனூ இஸ்ரவேலர்கள் அவர்கள் அதையெல்லாம் அனுபவித்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே மிக அருமையான, அழகான, ஈமானுக்கும் எமது அன்றாட வாழ்க்கைக்கும் தேவையான மிக நல்ல படிப்பனைகளை கொண்ட ஒரு அற்புதமான சரித்திரம் தான் ஆசூரா தினத்தில் முடிவுக்கு வந்த இந்த மூசா ஃபிரௌனுடைய சரித்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதன் மூலம் படிப்பினைகளை பெற்று எமது வாழ்க்கையை சிறுத்திக் கொண்ட எமது ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டவர்களின் நின்றுமாக ஆகுவதற்கான பாக்கியத்தை தருவானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாம் பார்த்த இந்த வரலாற்று சம்பவத்திலே பனு இஸ்ரவேலர்கள் தனது நாட்டிலே மோசமான ஆட்சியாளர்களினால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் நடந்தது ஒன்று, ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டது, அல்லாஹ்வுக்கு எதிராக
எதிரான அந்த அந்த விரோதி அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு விடுதலையும் கிடைத்தது. ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபிமார்கள் மக்களுக்கு ஏதாவது சிக்கலா அல்லது பிரச்சனையா அல்லது பின்னடைவா அல்லது தோல்வியா அதிலிருந்தெல்லாம் விலகுவதற்கு அதிலிருந்தெல்லாம் தப்புவதற்கு வழி சொல்லிக் கொடுக்கும் பொழுது நபிமார்கள் என்றைக்குமே மக்களை அல்லாவின் பக்கம் திரும்பும்படிதான் சொல்லுவார்கள். அதைத்தான் சொல்லுவார்கள், முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாம், முஸ்லிம்களுக்கு தோல்வியாம், இன்னும் பல துறைகளில் பின்னடைவாம், என்ன செய்யலாம்? சில பேர் இருக்கின்றார்கள், நன்றாக படிக்க வேண்டும், பெரிய பட்டங்களை பெற வேண்டும், நிறைய கண்டுபிடிப்புகள் தேவை, அல்லது படைகளை அமைக்க வேண்டும், போராட வேண்டும், அதை செய்ய வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதற்கு பின்னால் மார்க்கத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் பலதை சொல்லுவார்கள். சிலது சரியாக இருக்கலாம், ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பின்னடைவு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட அந்த பின்னடைவுகளிலிருந்து முன்னே வருவதற்கு எல்லாம் நபிமார்கள் காட்டிக் கொடுத்தது என்ன தெரியுமா? நீங்கள் படியுங்கள், நீங்கள் போராடுங்கள், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்ற இந்த பௌதீகத்தனமான காரணங்களை சொல்லவில்லை. அவர்கள் சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடனான தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடன் நீங்கள் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது அகீதாவை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களது வணக்க வழிபாடுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடனான தொடர்பு எந்த அளவுக்கு முழுமையாக, எந்த அளவுக்கு சரியாக சீராக இருக்கின்றதோ அப்பொழுது உங்களுக்கான வெற்றிகளுக்கான காரணங்களை அல்லாஹ் கொடுப்பான். அந்த கூட்டம் ஃபிரௌனுடைய கொடுங்கோல்தனமான அநியாயம் தாங்க முடியாமல் மூசாவிடம் சொல்லுகின்றார்கள், என்ன மூசா இப்படியெல்லாம் நடக்கின்றதே, நான் தப்புவதற்கு என்ன வழி என்று கேட்டபொழுது கால மூசா லி கௌமிஹி, மூசா அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார், இஸ்தஈனூ பில்லாஹி, இஸ்தஈனூ பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனவே என்ன வந்தாலும் கூட அதிலிருந்து விடுவுக்கு நபிமார்கள் காட்டிய முதல் வழி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது, அல்லாஹ்விடம் உதவி தேடுவது, எமது செயல்களை இபாதத்துகளை எமது அகீதா உடையங்களை நாங்கள் சரிபார்த்து அவைகளை நல்ல முறையில் திருத்திக் கொள்வது, இதைத்தான் நபிமார்கள் சொன்னார்கள். அந்த பெரிய கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு மூசா பெற்றுக் கொடுத்த முக்கியமான ஒன்றுதான் விடுதலை. ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மக்களுக்கு சொன்னது ஈமானைத்தான் ஆரம்பத்தில் சொன்னார்கள். எனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வதற்கான, எல்லா விதமான சிக்கல்களும் அது விடுவிடுவதற்கான எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று கேட்டால் இங்கிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இபாதத்துகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடனான தொடர்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவனிடம் ஒதுங்க வேண்டும், அவனிடமே உதவி தேட வேண்டும் என்பதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மிக கடைசியாக இந்த ஆசூரா தினம் இருக்கின்றதே, இந்த தினம் தான் அந்த பிரவுன் அழிக்கப்பட்ட தினமாக இருக்கின்றதே. யகூதிகள் நோன்பு பிடித்த நேரத்தில் ஏன் நீங்கள் பிடிக்கின்றீர்கள் என்று கேட்க இதைத்தான் காரணமாக சொன்னார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள். எந்த மூசா நோன்பு பிடித்ததற்காக நோன்பு பிடிக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டு நோன்பை மாத்திரம் பிடிக்கின்றீர்களோ அந்த தௌராத்தை பாழாக்கி அதை மாற்றி அமைத்து மூசா சொன்ன விடயங்களை எல்லாம் புரட்டி போட்டு நாசப்படுத்திவிட்டு மூசா நோன்பு பிடித்ததனா பிடிக்கின்றோம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டு நோன்பு பிடிக்கின்றீர்களே, உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள், நாங்கள் தான் ஏகத்துவத்தை சரியாக சொல்லுபவர்கள், உங்களை விட அந்த மூசாவை நாங்கள் தான் சரியாக மதிப்பவர்கள், உங்களை விட அந்த தௌராத்தை நாங்கள் தான் சரியாக மதிப்பவர்கள், எனவே நாம் இதுக்கு மிக தகுதியானவர்கள் என்று சொல்லி நபி அவர்கள் நோன்பு நோட்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் முஹர்ரத்தின் 9வது நாளில் இருக்கின்றோம். தாசுரா நோன்பு என்று சொல்வார்களே அந்த நோன்புடைய நாள், நாளைக்கு முஹர்ரம் 10ஆம் நாள், ஆசூராவுடைய தினம், ஆசூரா நோன்பு இருக்கின்றதே, நபி அவர்கள் இதை போன்று சிறப்புப்படுத்தி ஒரு நாளில் நோன்பு படுத்ததை நான் காணவில்லை என்று ஆசூரா நோன்பை பற்றி ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் சொன்னதாக முஸ்லிமிலே ஹதீஸ் வருகின்றதே, ஆசூரா நோன்பு இருக்கின்றதே, அதை பிடித்தால் முடிந்து போன வருடத்தின் பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரமாக இருக்கும் என்று அமையலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன், ஆசை வைக்கின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆசூரா முக்கியமான ஒரு நோன்பு, ஃபர்தான நோன்புகளுக்கு பின்னால் உள்ள சுன்னத்தான நோன்புகளில் மிகவுமே முக்கியமானதாக இருக்கின்றது. சஹாபாக்கள் நோன்பு ரமதானிலே கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே கூட நபி அவர்கள் பிடித்ததாக ஆசூரா நோன்பை பற்றி வருகின்றது. நாங்கள் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போமே, ஒரு சஹாபி பெண்மணி சொல்லுகின்றார்கள், எமது சின்ன பிள்ளைகளுக்கும் நாங்கள் நோன்பு பிடிக்க வைப்போம், அவர்கள் நோன்பின் களைப்பிலே
கொஞ்சம் அங்குமிங்கும் தடுமாறும் பொழுது விளையாட்டு பொருட்களை காட்டி அவர்களை நாங்கள் பராக்காக்குவோம், அவர்களது அந்த களைப்பை அவர்கள் விளங்காமல் செய்வோம் என்று சொல்லுகின்றார்களே, அந்த சஹாபி பெண்மணி சொல்லும் நோன்பு என்ன நோன்பு தெரியுமா? இந்த ஆசூரா நோன்புதான் முக்கியமான ஒரு நோன்பு, சிறப்பான ஒரு நோன்பு. இந்த நோன்பை நாங்கள் தவறாமல் பிடிக்க வேண்டும். 9 10 பிடிப்பது நல்லது. அப்படித்தான் முடியாவிட்டால் 10 11 11 சேர்த்துக் கொள்ள வேண்டும். 10வது தினம் மாத்திரம் பிடிப்பது கூட பிழை அல்ல. சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட சனி என்பதற்காக அல்ல, ஆசூரா என்பதற்காகத்தானே பிடிக்கின்றோம், அதுவும் பிழை அல்ல. இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? சுன்னத்தான நோன்புகள் முக்கியமானவைகள். சுன்னத்தான நோன்பிலே ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் ஒரு கொண்டாட்டமான வாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். சுன்னத்தான நோன்பு பிடிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு முன்வரும் நாட்கள் மிக வாய்ப்பான சிறப்பான நாட்களாக இருக்கின்றன. இன்றைய வெள்ளி 9ஆம் நாள், நாளைக்கு ஆசூரா 10ஆம் நாள், அதற்கு பின்னால் ஞாயிற்றுக்கிழமை 9 தப்பினால் அந்த சனிக்கிழமை பிடித்து ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கலாம். அதற்கு பின்னால் திங்கள், அது வந்தாலும் கூட திங்கள் வியாழன் என்பதே வாராந்தம் பிடிப்பதற்குரிய சுண்ணத்தான நோன்பாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பார்த்தாலும் கூட செவ்வாய் புதன் வியாழம் 3 நாளும் 13 14 15 பிறைகளுக்கு வரக்கூடிய நாட்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு பிடிப்பது விசேஷம். அந்த 3 நாளும் 13 14 15 பிறையாக இருப்பது சிறப்பு. எனவே இந்த 8 நாட்கள் அல்லது 7 நாட்கள் சுண்ணத்தான நோன்புகள் பிடிப்பவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான வாய்ப்புள்ள சிறப்புமிக்க நன்மைகள் உள்ள நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் இந்த நோன்புகளை பிடிப்பதற்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே அவர்களுக்கு விமோசனத்தையும் விடுதலையையும் கொடுப்பாயாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.